நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ காலையில் எதுக்காக இந்த ஒரு பதிவு ஷூட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஸோ காலையில் எதுக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணேன்னா, வீடியோ எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது காலையில். ஸோ நைட்டு நம்ம பண்ணையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மின்சார விபத்து ஒன்று ஏற்பட்டுருக்கு. ஸோ இதில் வாய்ப்பாக பார்த்திங்கன்னா, நேற்று மழை பொழியில், அதே போல் பண்ணையை சுற்றி ஈரப்பதம் எதுவும் கிடையாது, நல்லா காஞ்சி போயிருக்கிறதுனால ஒரு 3 தாய்க்கோழி ஒரு 100 குஞ்சிகள் பக்கமாக பார்த்திங்கன்னா உயிர் பிழைத்தது. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று இரவு சுமார் ஒரு 2 மணி பக்கமாக இருக்கும். ஸோ ஒரு தாய்க்கோழி வெள்ளை கலரில் இருக்கும், ஸோ புள்ளி புள்ளியாக, அதுதான் ஒரு 50-60 குஞ்சுகளை வச்சு மேய்ச்சிட்டு இருந்துச்சு. அது பொதுவாக பார்த்திங்கன்னா ஷெட்டுக்கு வெளியே ஒரு கூண்டு வச்சுருப்பேன், அதில் அடிப்பேன். ஸோ அங்கே ஷெட்டு வேலை கொஞ்சம் போயிட்டுருக்கு, அதனால் அந்த குஞ்சுகளை என்ன பண்ணேன், ஷெட்டுக்குள்ளே ஒரு பெரிய கூண்டு இருக்கும், அது 3 பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அதில் ஒரு பார்ட்டிஷனில் ஒரு தாய்க்கோழி ஒரு 30-40 சிறுவிடை குஞ்சுகளும், ஒரு பார்ட்டிஷனில் ஒரு தாய்க்கோழி ஒரு 4 கிண்ணிக்கோழி குஞ்சுகள், அது நண்பர் ஒருத்தர் கேட்டார்னு அப்படியே வளர்த்துட்ருக்கேன். ஸோ அந்த கிண்ணிக்கோழி குஞ்சுகளும், இன்னொரு பார்ட்டிஷனில் இந்த கோழியும், இதில் ஒரு 50-60 குஞ்சு இருக்கும். ஸோ இந்த குஞ்சுகளையும் பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருந்தேன். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நைட்டில் தண்ணி வைப்பேன், லைட் போட்டு இருக்கிறதுனால குஞ்சுக்கு தேவைன்னா தண்ணி குடிக்கும்னு சொல்லிட்டு தண்ணி வைப்பேன். ஸோ அந்த சின்ன குஞ்சுகள் தண்ணி குடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ட்ரிங்கர் தான் இருந்துச்சு, அதனால் பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளை கோழிகளும் அதோட குஞ்சுகளும் தண்ணி குடிக்கணும்னு நான் ஒரு 9-9.5 மணிக்கு வச்சுட்டு வந்துட்டேன். இரவு பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கோழிகள் கத்துற சவுண்டு, ஒரே ஒரு கோழி தான் கத்திட்டே இருக்குது. அது என்ன மாதிரி சவுண்டுனா, அந்த கீரி புல் அதெல்லாம் பிடிச்சிட்டு போனால் எப்படி கத்தும் பாருங்கள், அந்த மாதிரி சவுண்டு. கோழிங்க கூட குத்திட்டால் அது ஒரு மாதிரி கத்தும், இந்த கீரி புல்லாக இல்லை அது உயிருக்கு ஆபத்துனா ஒரு மாதிரி கத்தும். ஸோ அது மாதிரி ஒரு சவுண்டு எனக்கு, நான் மாடி மேலே படுத்துட்டு இருந்தேன். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 2 மணி பக்கம் இருக்கும், 1:50 நினைக்கிறேன். ஸோ எழுந்திரிச்சு பார்க்குறப்போ கத்திகிட்டே இருக்குது, நிறுத்தவே இல்லை அந்த சத்தத்தை. நான் என்ன யோசித்தேன், ஒரு வேளை ஷெட்டு வளக்கலை அறுத்துட்டு நாய் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஷெட்டானே போயிட்டு அந்த ஷெட்டு திறந்து அந்த கூண்டை போய் கை வைக்கிறேன், எலக்ட்ரிக்கல் ஷாக் வருது கைக்கு, அந்த கூண்டில் தான் பல்பு போட்டு ப்ரூடிங் போயிட்டு இருக்கோம் சிக்குக்கு. ஸோ அது இல்லாமல் வெளியே ஒரு பேட்ச் ஹேட்ச் ஆகிருக்கு, அந்த கூண்டில் சும்மா ஒரு 60-70 சிக்கு இருக்கும். ஸோ இந்த உள்ளே இருக்க கூண்டு கை வச்சோடனே ஷாக் வருது. நல்வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா உள்ள தர எல்லாமே நல்லா காஞ்சி போயிருந்தது, மழை பொழிஞ்சு அதுவும் சாரால் அடித்து ஈரமாகலை, எர்த்து வராதுனால நமக்கு லைட்டாக ஷாக் மட்டும்தான் வந்தது. கீழே எர்த்துக்கு பூமி ஈரப்பதமும் கால் கொஞ்சம் ஈரமாக இருந்திருந்தால் எர்த்து அடிச்சுட்டு இருந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து அந்த கோழி கத்திட்டுருக்கு, அது எதனால் கத்திருக்கான், மீதி அந்த கிண்ணிக்கோழி வச்சுருக்கத்தோ அந்த ஒரு 30 குஞ்சு வச்சுருக்கத்தோ அது எதுவுமே ஆகலை, அதுங்க நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ரெண்டு இதுலேயும் தண்ணி கிடையாது. ஸோ இந்த வெள்ளை கோழி வச்சுட்டுருக்க அந்த கூண்டோல தான் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுட்டு வந்தேன். ஸோ அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக கீழே ஊற்றிட்டு இருக்கு போல், தண்ணி கீழே ஊற்றிட்டு இருக்கோ அந்த ஷாக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஏற்பட்டதுன்னா, அந்த நம்மது எல்லாமே இரும்பு வலைங்களா, ஸோ அந்த இரும்பு வலைக்குள்ளே அந்த ஒயர் போகும். ஸோ அதுக்கு நான் அந்த சொட்டு நீர் பைப்பு தான் போட்டு வைப்பேன். ஸோ அது என்னென்னா அந்த கோவிங்க சீச்சு சீச்சு இன்னாண்ட தள்ளிடும், அந்த பைப்பு வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ டைரெக்டாக கம்பி அந்த ஒயர் மேலே போட்டு அந்த ஒயர் கட் ஆகிட்டு இருக்கு போல் லைட்டாக. ஸோ அதை நான் வீடியோ ஜாயின் பண்ணுற பாருங்கள். ஸோ லைட்டாக கட் ஆகிட்டு இருக்குது அந்த இதில், அது மெயின் ஒயர் போல், அதான் ஃபேஸ் ஒயர் போல். ஸோ டைரெக்டாக அந்த கம்பியில் பட்டு கோழிங்களுக்கு ஷாக் வர காணும், அந்த கிண்ணிக்கோழி குஞ்சுகளுக்கும் ஷாக் வரல, அந்த முதல்ல லைட் அடிச்சுட்டு இருந்த அந்த கூண்டுலேயும் ஷாக் வரல, இந்த வெள்ளை கோழி இருக்க அந்த கூண்டுலேயும் அந்த குஞ்சுகளுக்கு மட்டும் ஷாக் வந்திருக்கு. இந்த கோழி கத்திட்டே வந்துச்சு, அதுக்கப்புறம் போய் எடுத்து விட்டு பார்க்குறப்போ அந்த தண்ணி ட்ரிங்கர் கீழே ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு அதுக்கு எர்த்து கிடச்சிருக்கு. ஸோ எர்த்து கிடைக்க ஒரு 3 குஞ்சு பக்கமாக 4 குஞ்சு இறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், அதில் 1 மட்டும் உயிருக்கு போராடிந்து அப்புறம் கரண்ட்டு நிறுத்தினோடனே அது காப்பாற்றியாச்சு. 3 குஞ்சுகள் இறந்துருச்சு, நல்வாய்ப்பாக குஞ்சுகளோடு போச்சு. அந்த தாய்க்கோழிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அருமையான தாய்க்கோழிகள், என்ன சொல்கிறது, 100 குஞ்சு கொடுத்தா கூட அது ஒண்டியும் மேய்க்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக மேய்ச்சி கொடுக்கும். ஸோ அந்த தாய்க்கோழிக்கும் எதுவும் ஆகலை. ஸோ இதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, நம்ம பண்ணையில் கேமரா இருக்குது.
நான் சிசிடிவி ஃபுட்டேஜுமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜுமே அப்படியே லேயரில் ஓடகிறோம் பாருங்கள். ஸோ இது மாதிரி நீ முடிஞ்ச அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்களை பண்ணைக்குள்ளே இந்த கரண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது நடந்தது பார்த்திங்கன்னா நல்ல வேலைப்பா நான் வீட்டில் இருக்கும்போது, வீடு எங்கள் பக்கத்துலேயே ஷெட்டும் இருக்கிறப்போ இது நடந்திருக்கு, அதனால் நைட்டில் நான் காப்பாற்றிட்டேன். இது ஷெட்டு அவுட்டர்லேருந்து தான் அந்த பேரண்ட்டும் போயிட்டு இருக்கோம், அந்த பேரண்ட்டு கூட இருக்க குஞ்சுகளும் மொத்தமாக இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம் போகிறப்போ இந்த பைப்பு போட்டு கொண்டுட்டு போங்க, டைரெக்டாக ஒயர் இரும்பில் படுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ ஷெட்டில் எங்கேயும் டைரெக்டாக படாது. ஸோ இதுலேயும் அந்த சொட்டு நீர் பைப்பு போட்டிருக்கேன், இருந்தாலும் அந்த உள்ளே தள்ளி விடலை அந்த வலைக்குள்ளே. ஸோ அதனால் இந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா அனுபவம் தான், இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நானே பார்த்துருக்கேன் அந்த வலையான கிடையாது, அந்த ஒயர் நடுவில் ஒரு இடம் கட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அப்போ டேப் அடிச்சிட்டேன், பகல்லே பார்த்தா அப்போ டேப் அடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை இந்த கோழிகள்லாம் இதெல்லாம் பாதிப்பு அடையுதுன்றது. அந்த ஈரப்பதம் இல்லாததுனால கோழிகள் மொத்தம் தப்பிச்சுது. நேற்று மழையே பொழிஞ்சு ஷெட்டு ஃபுல்லாக சாரில் அடித்து ஈரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு டைரெக்டாக எடுத்து கடிச்சிருக்கோம். ஸோ மொத்த கோழிகளும் குஞ்சுகளுக்குமே அந்த இதில் அது மேலேயும் கோழிகள் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த கூண்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கோழிகள் உட்காந்துட்டு இருந்திருக்கும், பேரண்ட்டு குஞ்சுகள் எல்லாமே சேர்த்து ஒரு 150 கோழிகள் குஞ்சுகள் மொத்தமாக அந்த இதுலேயே உட்காந்துட்டு இருந்திருக்கும், அந்த வலக்குள்ளேயும் அந்த சாரி அந்த கூண்டுக்குள்ளேயும் கூண்டுக்கு மேலேயும். ஸோ இது எல்லாமே நல்வாய்ப்பாக நம்ம கண்ணில் பட்டு இது அஞ்சனால் காப்பாற்ற முடிஞ்சது. ஸோ இதில் 3 குஞ்சுகள் தான் ஒரு 2.5 குஞ்சுகள் இறந்துருக்கு. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை, பெருசாக பாதிப்பு கிடையாது. அந்த மேய்து பாருங்கள் அந்த கோழி, சூப்பரான பேரண்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா மார்ட்டாலிட்டியே கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பராக க்ரோ பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கு. இது பாருங்கள் இந்த வெள்ளைக்கோழி தான் தெரியுதான், தெரியல தூரத்துக்கு பாருங்கள் வெள்ளைக்கோழி தான். அது சிக்குங்களுமே இதுலேயும் இருக்கும் ஒரு 50 சிக்கு பக்கமாக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப நாள் பேரண்ட் அதெல்லாம். ஸோ எல்லாமே நான் கேமராவில் பதிவாயிருக்கு, கேமரா ஓடிட்டு இருக்கிறதுனால கேமராவில் எல்லாமே பதிவாயிருக்கு. நான் கேமராவோட ஃபுட்டேஜுமே உங்களுக்கு இணைக்கிறேன். ஸோ பாருங்கள் உள்ளே இருக்கு பாருங்கள் குண்டு. ஸோ அந்த குண்டில் தான் ஒரு லைன் அங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதில் தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. வெளியே ஒரு குண்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே லைட் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் நேற்று ஆச்சான சிக்குங்கள்லாம் இருக்குது. ஸோ பண்ணை நடத்தத்துலேயும் இது போல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாருக்காச்சும் விழிப்புணர்வாக இருக்கும். நன்றி நண்பர்களே.